அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மாறன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் அனைவருக்கும் பொதுவான பல முக்கியமான தகவல்களை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு வீடியோ அப்லோடு பண்ணுறோங்கும்போது அந்த வீடியோ வந்து மிக உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்த்து தான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பொதுமானதாக இருக்காது. ஒரு தீர்ப்பு வந்தால் கூட ஒருத்தருக்கு அந்த தீர்ப்பு வந்து பிடிக்கும், இன்னொருத்தருக்கு அந்த தீர்ப்பு பிடிக்காது. அப்போ பிடிக்காதவங்க வந்து அந்த தீர்ப்பை வந்து சரியில்லைம்பாங்க, பிடிச்சவங்க அந்த தீர்ப்பை வந்து வரவேற்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட வீடியோவும் சிலவருக்கு பிடிக்கும், சிலவருக்கு பிடிக்காது. நம்ம என்ன இருக்கோ அந்த கண்டென்ட்டில் நம்ம சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. என்ன இருக்கோ சொல்லிட்டு போக வேண்டியது தானே, அது நடக்குது நடக்காது அடுத்த பட்சம். ஸோ ரூல்ஸில் உள்ளது என்னது, எது வந்து எது ரூல்ஸில் இருக்குது, எது வந்து அரசு விதிகளில் இருக்குது, நம்ம ஷேர் பண்ணுறோம் அவ்வளோதான். இப்போ இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை தான் இப்போ கரண்ட் டாப்பிக்காக போய்கிட்டுருக்கு. எல்லாருமே அதை வந்து சொல்கிறாங்க, அதை பற்றி வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க கமெண்ட்டில், சார் இந்த வேலை வந்து ப்ராப்பராக போஸ்டிங் போடுவாங்களா, இந்த வேலை வந்து டிஎன்பிஎஸ்சியில் இல்லாமல் தனியாக வைக்கிறாங்களே, இது வந்து கன்ஃபார்மாக வந்து உண்மையாக இருக்குமா, இது பொய்யாக இருக்குமா, காசு வாங்குவாங்களா, காசு வாங்க மாட்டாங்களா, காசு வாங்கினதே போஸ்டிங் போடுவாங்களாமே, இது உண்மையா இது அப்படின்னு பல கேள்விகள் எல்லாமே இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக அந்த எக்ஸாம் வைக்கிறாங்க, ஏன் இது டிஎன்பிஎஸ்சியில் ஃபஸ்ட்டு போக வேண்டியதானே, டிஎன்பிஎஸ்சியிலேருந்து தான் டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. டிஎன்பிஎஸ்சியோடைய அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுவோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. அப்படிங்கும்போது ஏன் அதிலே வச்சுட்டு போகலாமே, இதில் ஏன் வைக்கிறாங்க, ஸோ ஏதோ நடக்குது அங்கே அப்படின்னு பல பேர் என்கிட்ட வந்து அவங்களுடைய கருத்துக்களை மட்டும் ஷேர் பண்ணுறாங்க. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு இருக்காங்க. அதனால் நீங்கள் எதையும் நம்பாதீங்க. காசு கொடுத்து எந்த ஒரு போஸ்டிங்கையும் நம்ம வாங்க முடியாது, நம்ம ஏமாந்தான் போவோம். அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, இன்றைக்கி நடந்த ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்ல போகிறேன். அந்த பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து இந்த முனிசிபலுக்கு பொருந்தும். இந்த முனிசிபல் எக்ஸாம் கால் பண்ண உடனே நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க, ஈவன் கமெண்டில் கூட இது முழுக்க முழுக்க அமௌண்ட் கொடுத்தா அந்த போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை யாரும் நம்பாதீங்க, நம்பவும் தேவையில்லை. ஏன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய இன்றைக்கி சேலம் மாவட்டத்தில் ஒருத்தர் வந்து கலெக்டரை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அவர் பேர் மகாதேஜ் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜேடிஓ எக்ஸாம் நடந்து முடிந்த ஜேடிஓ எக்ஸாமில் அவருக்கு வந்து அவருக்கு போஸ்டிங் போகிறதா சொல்லி 22 லட்சம் அவர்கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. எவ்வளவுன்னா 22 லேக்ஸ், 22 லட்சம் வாங்கியிருக்காங்க அவர்கிட்டருந்து. யாரோ மிகப்பெரிய ஒரு அவருக்கு வேண்டியவர் இவருக்கு வேண்டியவர்னு சொல்லி அவர்கிட்டருந்து இந்த மாதிரி பேசி வாங்கியிருக்காங்க. கொஞ்ச நாள் அவர் வந்து போக போக வந்து இது ஃபேக்குன்னு தெரிஞ்சவுடனே போய் கேட்கும் போதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓவில் அவர் வாங்கின மார்க் மாதிரியே லிஸ்ட் எடுத்து அவர் கொடுக்குறது. அதே மாதிரி அவருடைய பேர் அவர் அவருடைய ஃபோட்டோ போட்டு அவருடைய அவர் வாங்கின மார்க் மாதிரி போடுறது, நீங்கள் செலக்ட் ஆகிட்டேங்க வெயிட் பண்ணுங்கிறது. திரும்ப போய் கேட்கும்போது இன்னொரு ஆர்டரு தாரது. இந்த மாதிரி அவர் வந்து இன்றைக்கி வந்து அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அவர் மேலே. அவர் காசு ரொம்ப கேட்கும்போது அவரை வந்து கொன்றுவோம் அப்படின்னு அவரை வந்து மிரட்டுறாங்க. எனக்கு என் காசை வாங்கி கொடுங்க அப்படின்னு அவர் வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு எங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில். அந்த பேட்டி வந்து இன்றைக்கி பாலிமர் நியூஸில் வந்திருக்கு. நமக்கு வந்து என்னென்னா, நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்ம வீடியோ நமக்கு ஷேர் பண்ணுறாரு, என்கிட்ட ஃபோன்லேயும் கேட்குறாரு, சார் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு. டிஎன்பிஎஸ்சியில் அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை, டிஎன்பிஎஸ்சி ப்ராப்பராக எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து குரூப் 4 குரூப் 2 இந்த எக்ஸாம்களை வந்து காசு கொடுத்து போஸ்டிங் போடுறான் அப்படின்னா நீ நம்ப வேணாங்கிறது தான் ஒரு நோக்கம். சரி, இப்போ என்ன அதுக்கு முக்கியமான மேட்டர் அப்படின்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வரக்கூடிய ஜேடிஓ ஜேடிஓவில் பிடபிள்யூ அந்த என்னென்னா பிடபிள்யூ இல்லை ஜேடிஓ வேக்கன்ட்டு,
ஸோ டிஎன்பிஎஸ்சியில் உள்ள ஜேடிஓவில் உள்ள பிடபிள்யூடி வேக்கண்ட்டையும் காசு கொடுத்தா போஸ்டிங் போடுறோம்னு சொல்லி ஒருத்தரை ஏமாற்றி அவர்கிட்டருந்து 22 lakhs வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக நடக்கக்கூடிய இந்த முனிசிபல் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஏஇஜெஇ வேக்கண்ட்டுக்கு எவ்வளோ பேர் ரெடியாக இருப்பாங்க? அதனால் நீ யாரும் ஏமாறக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஒரு பர்சனல் வேண்டுகோள். காசு கொடுத்து போஸ்டிங் வாங்குகிற அளவுக்கு நம்மளை மாதிரி அடுத்த கிரமத்தில் யாருமே இல்லை. அந்த காசுந்தான் நம்ம ஏன் வேலைக்கு போக போகிறோம்? ஏதாவது பேங்கில் டெபாசிட் போட்டு வட்டி வாங்கிட்டு போயிடலாம். 22 lakh rupees நம்ம வந்து 22 lakh rupees தூக்கி தர அளவுக்கு நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பாவும் பெரிய பெரிய லாயல் ஃபேமிலியாகவும் இல்லை. அந்த காசு போத்துன்னா நம்மளால் திரும்ப சமாளிக்க முடியுமா? ஸோ ஜேடிஓக்கே அவர் கொடுத்தேங்கிறாரு. ஓப்பனாக இன்றைக்கி வந்திருக்கு பார்லிமெண்ட் நியூஸில், நீங்கள் பார்த்த தெரியும் உங்களுக்கு. ஆனால் நம்மளை மாதிரி சொல்லலாம் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளால் வந்து எக்ஸாம் நல்ல முறையாக படிங்க, அதான் முக்கியம். இந்த காசு கொடுத்தா போச்சு போடுவாங்களா காசு, அதெல்லாம் நம்பாதீங்க. நம்பாதீங்க, யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. ஏன்னா கடந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்போ கால்ஃபர் பண்ணாங்களோ அப்போருந்து எனக்கு வந்த நிறைய என்கிட்ட பேசினவங்க இல்லாம்னு சொல்கிறது எனக்கு தான் அவங்க கேட்குறாங்க. சார், இது வந்து எக்ஸாம் நடக்காதாம்ல ப்ராப்பராக, இது வந்து காசு கொடுத்தாதான் போஸ்டிங் போடுவாங்களாமே அப்படிங்கும்போது ஏதோ வகையில் அவங்க ஏமாண்டாங்கண்ணா, அவ என்ன பண்ணுறது? ஸோ நம்மளால் வந்து இழப்பை தாங்க முடியாது. நம்ம எல்லாம் வந்து நார்மல் ஃபேமிலி தான். இந்த ஜேடிஓ எக்ஸாமில் ஜேடிஓ பிடபிள்யூடி பிடபிள்யூடியில் உள்ள ஜேடிஓவுக்கு தான் அவட்ட காசு வாங்கியிருக்காங்க. மொத்தம் 1730 போஸ்ட் ஜேடிஓவில் இருக்குது. அதில் ஜேடிஓ பிடபிள்யூடியில் வந்து உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம்னு சொல்லி அவர்கிட்ட காசை வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி அவர் 2022 லாஸ்ட்டில் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறார். ஒரு வருஷமாச்சு. அந்த ஒரு வருஷத்துக்கு அது வட்டி போட்டால் அது எவ்வளோ வராது? அந்த அமௌண்ட்டை கொடுத்த பிறகு அவங்க எங்கெல்லாம் அது செலவு பண்ணாங்க? ஸோ அதெல்லாம் யோசித்து பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் டிஎன்பிஎஸ்சி ஒருபோதும் யாரையும் ஏமாற்றாது, யார்ட்டையும் காசு வாங்கி போஸ்டிங் போட மாட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி உண்மையான ஒரு அரசு நிறுவனம். டிஎன்பிஎஸ்சியில் இப்போ உள்ள டைரக்டர் வந்து நம்மளுடைய கோபால் சுந்தராஜ் வந்து கஷ்டப்பட்டு படித்து முன்னேறவர். அதே மாதிரி தேர்வு கட்டுப்பாடு அலுவலர் அஜய் யாதவ் சாரும் திறமையான ஒருத்தர். குரூப் ஃபோரில் அவர் மேற்கொண்ட நேர்மையான பணி உண்மையிலே நம்ம வந்து பாராட்டி ஆகணும். அந்த மாதிரி நல்லவங்களாம் இருக்காங்க. அதனால் வந்து டிஎன்பிஎஸ்சியில் உள்ள எக்ஸாமுக்கு காசு கொடுத்தா போஸ்டிங் வாங்குறேன்னு யாரும் சொன்னால் நம்பாதீங்க. நான் இவருக்கு இருக்கேன், அவருக்கு இருக்கேன் அப்படின்னா நம்பாதீங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, அதே மாதிரி முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து இப்போ எக்ஸாம் நடக்குது அப்படின்னு யாராவது உங்களை வந்து உங்கள் அப்பாட்டையோ உங்கள் பெரிய படிச்சப்பாட்டையோ யாராவது நாங்கள் வேண்டியவங்க அவங்க சொல்லி வந்தாங்கன்னா தயவுசெய்து யாரையும் நம்பாதீங்க. படிங்க, நல்ல முறையாக படிங்க, எக்ஸாம் எழுதுங்க. சிலபஸ் சொல்லியாச்சு, சிலபஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு. முடிஞ்சளவு படிங்க, முடிஞ்சளவு படிங்க, முயற்சி பண்ணுங்கள். கிடச்சா பார்ப்போம், கிடைக்கலனா இதே வாழ்க்கையாக என்ன? அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பாவம் இன்றைக்கி அவர் சேலத்தில் வந்து அவர் பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அது மாதிரி நம்மலாம் ஒரு நார்மல் ஃபேமிலியில் உள்ளவங்க, நமக்குன்னு இப்போ நம்ம அம்மா அப்பாவுக்கு பெரிய பேக்ரவுண்டெலாம் ஒன்றும் இல்லை, நம்ம தான் அவங்களுக்கு பேக்ரவுண்டு. ஸோ நம்மளுடைய ஃபியூச்சருக்காக அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம அடிச்சிடக்கூடாதுங்கிறது தான் ஒரு இது. ஸோ நீங்கள் இன்றைக்கி ஒன்றே போய் டுடே இன்றைக்கி வெளியான பாலிமர் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. காசும் போய் அந்த ஒரு 2 வருஷமாக வந்து ஒன்றும் இல்லாமல் போய் திரும்ப அவரை கொன்றுவோம்னு கூட கொலைமட்டில் விடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா, இவ்வளோ இது வரைக்கும் இருக்கட்டும், ஆனால் அந்த பயணம் நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது. இவ்வளோ அறியாமையிலாக இருப்பாங்க அப்படின்னு எப்படி போட முடியும்? இவ்வளோ அறியாமையாக இருக்காங்க, நம்ம கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம டைம் நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா போயிட்டே இருக்கும். நம்ம டைம் சரியில்லைன்னா எல்லாமே சரி இருக்காது. அதனால் நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள், நமக்கு வேண்டியவங்க, தம்பிகள், தங்கைகள், இவங்க எல்லோரும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. படித்து எக்ஸாம் எழுதுங்க, அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எத்தனையோ பேர் நமக்கு ஃப்ரீயாக டீச் பண்ணுறாங்க நெட்டில், எத்தனையோ இலவசமாக காசு கம்மியாக வாங்கிட்டு கோச்சிங் பண்ணுறாங்க.
எவ்வளவோ பேர் இலவசமாக இன்னும் தெரிஞ்சு எங்கள் பசங்கள்லாம் மதுரையில் சில பேர் ஃப்ரீயாக அவரே ரூம் எடுத்து தங்க வச்சு கோச்சிங் பண்ணிட்டுருக்காரு. நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ கஷ்டப்பட்டு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நல்ல போஸ்டிங்க்கு போயிடலாம். காசு கொடுத்து ஏமாறாதீங்க. இது வந்து இன்றைக்கி வந்து வெளியான நியூஸை வச்சு சொல்கிறேன். இந்த நியூஸ் வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதிகமாக வந்து நம்ம கமெண்ட்லேயே பாருங்கள், அதிகமான கேள்வி அதுதான், இது நேர்மையாக இருக்காது, இதை வந்து இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அது டிஎம்எஸில் ஏன் வைக்கல, அப்போ டிஎம்எஸில் வச்சுருக்கலாம்ல, அப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க. நம்ம அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறது? நம்ம வந்து நம்மளாம் வந்து என்ன ரியாலிட்டியோ நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். அதனால் நல்ல முறையாக சிலபஸ் கொடுத்தாச்சு, டைம் இருக்குது, படிங்க. உண்மையாக நம்ம கடவுள் பண்ணோம்னா நமக்கு இந்த கடவுள் நமக்கு துணை புரிவார். ஸோ அதுதான் என்னுடைய ஒரு பணிவான அட்வைஸு. ஸோ நான் எனக்கு இந்த லிங்க்கை ஷேர் பண்ண அந்த தம்பிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அந்த பாதிக்கப்பட்டவருக்கு அவர் பாவம், அவருக்கு வந்து அவருடைய அவர் கோரிக்கை நிறைவேறணும், பணம் கட்டா போதும் பரவாயில்ல. ஸோ இன்கேஸ் ஃபியூச்சரில் ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி சொன்னாங்கன்னா தயவுசெய்து நீங்கள் நம்பாதீங்க. நல்ல முறையாக படிங்க, நல்ல முறையாக எக்ஸாம் எழுதுங்க, நல்ல முறையாக பாஸ் ஆகுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, டிஎன்பிஎஸ்சியும் சரி, இந்த மாதிரி ஒருபோதும் அவங்க பண்ண மாட்டாங்க. கீழே உள்ளவங்க இந்த மாதிரி அவங்க சம்பாதிக்கிறதுக்காக கவர்மெண்ட்டு பேரை சொல்லி ஏமாத்துறாங்க. கவர்மெண்ட்டு பேரையும் டிஎன்பிஎஸ்சி பேரும் சொல்லி ஏமாத்துறாங்க. நீங்கள் அதில் வந்து மாட்டிடாதீங்க. அதுதான் ஒரு அன்பான வேண்டும். நல்லா படிங்க, அது போதும், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ.